ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத் குரு சரணம் சரணம், குருவடி சரணம் திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும், அதாவது குமாரசாமியத்தினுடைய அமைப்பிலே நட்சத்திரங்களின் அடிப்படையான பலம் என்ன, கருத்து என்பதை பற்றி கேட்டை நட்சத்திரத்து வரைக்கும் போட்டாச்சு. இன்று மூலம் முதல் ரேவதி வரை ரெண்டாவது பார்ட். வணக்கம், லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. உங்கள் நல்வாழ்த்துக்களுடன் ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ. வணக்கம், நமஸ்காரம். இப்போ மூல நட்சத்திரம், மூல நட்சத்திரத்தினுடைய அமைப்பிலே மூலம் என்ற நட்சத்திரத்திற்கு சிங்கத்தின் வால் போன்ற சிம்பிள், இதன் சுபாவம் உள்ள நட்சத்திரம் பார்வதி அம்மன் கோயிலில் வாகனமாய் சிங்கம் இருக்கும். சிவபெருமானின் உயிர் சக்தி உடல் என்பதால் உடலின் இயக்கம் அஞ்சாம் இடம். இது காலகுச லக்கணமாக மேசத்திற்கு அஞ்சாம் இடம் சிம்ம ராசியாகும். அஞ்சாம் இடம் காரணமாகத்தான் உணர்வுகளும் உடல் வளர்ச்சியும் ஏற்பட்டபடியால் சிம்மமாயிற்று. எப்போதும் வால் போல் உள்ள மூச்சுக்குழாய் வழியாக பிராணவாயு சென்றால்தான் நுரையீரல் வேலை செய்து இரத்த ஓட்டம் ஏற்பட்டு சக்தி சுரூபமான உடல் வாழ முடியும். அனுமார் உயிர் சஞ்சீவினி மலை எடுத்து வந்து பல ஆயிரம் வானரர்களை உயிர் பெற்று எலை செய்து ஸ்ரீ ராமர் ராவணனை கொல்லும்படி ஆயிற்று. அனுமாருக்கும் வால் பகுதியில் நெருப்பு வைத்து இலங்கையை அழிக்கும்படி ஆயிற்று. இதனால் பிராணவாயு வாயு புத்திரன் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமான் என பெயர் வந்தது, அனுமான் என்று பெயர் வந்தது. அதனால் ஆஞ்சநேயர் பெருமான் என்ற பெயர் வந்துள்ளது. பூராட நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் துத்தாரி கொம்பு கிராமத்தில் வச்சிருப்பாங்க, எக்காலமாய் ஊதும் கருவி. இதனால் கோட்டை மதிலில் ஏறிக்கொண்டு சங்கநாதம் எழுப்பி வரவேற்று வீரத்தை விளக்கும் ஒரு போராட்டமான நட்சத்திரம். மொட்டை மாடி கூரைப்பகுதி கோபுரம் விமானம் டாப் சிட்டி மழை மேகம் இடி மின்னல் மின்சாரம் என்பதுடன் மகாபாரத போர் தனுசு ராசியிலே பூராடத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் தான் ஏற்பட்டது. பூராடம் குரங்கு என்பதால் குரங்கின் கொடி வைத்து கொண்டு பாண்டவர்கள் வென்றனர். இதுதான் பூராட நட்சத்திரனுடைய ஒரு அனுமானம். உத்திராட நட்சத்திரம் இணைப்பு சட்டம் போன்றது, அதாவது ஒரு படத்திற்கு பிரேம் போடுதல், கதவிற்கு பார்டர் போலவும் சட்டம் போலவும் இது போலவே எதையும் ஸ்குரு ஆணி போல்ட்டு நட்டு சாதா ஆணி பூட்டு சாவி பாட்லாக் கீழ் வெல்டு வைத்தல் இதுபோல எதையும் இணைக்கும் நட்சத்திரமாய் வரும். இதை விநாயகருடைய நட்சத்திரமாய் பாவித்தார்கள். அசல் தலை விநாயகருக்கு போய் யானை தலை வைத்தார்கள். அதாவது வண்ணான்துறை, அதாவது மனதில் தோன்றும் அழுக்குகளை அகற்றி என் கடன் பணி செய்வது கிடைப்பதை என்ற கொள்கையின் இந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு அமைப்பு. திருவோண நட்சத்திரம் பானம் அல்லது அம்பு குறிக்கோள் நோக்கம் ஏமாற்றம் மற்றும் சூழ்நிலையில் ஏமாற்றம் ஏற்படுதல், பானம் தைத்தது போலவே வைநாசிக தோஷம் பெற்ற நட்சத்திர பாதம் கொண்ட நட்சத்திரமாகும். ஸ்ரீரங்கம் மற்றும் இலங்கை மற்றும் வாமனன் வகையில் மகாபலி சக்கரவர்த்தி வஞ்சிக்கப்பட்ட நட்சத்திரம். கோவில் நட்சத்திரம் பூநூல் நட்சத்திரம் இதுபோல அல்லாமல் ராவணேஸ்வரன் தம்பி விபீஷணன் பிறந்த நட்சத்திரம். விபீஷணன் காரணமாக ஸ்ரீரங்கம் உருவான நட்சத்திரம் ஆகும். அவிட்டம் பேரிகை அல்லது முரசு அன்று அரசாட்சி செய்யும் முற்றும் நிலையான பாரம்பரியம் கொண்ட அசைக்க முடியாத யோகமான செல்வாக்குள்ள நட்சத்திரம். தவிட்டு பானை எல்லாமே தங்கம் என்பர். தவிடு மாவு பொடி துகள் பவுடர் இது எல்லாமே அவிட்டம். ஆலையில் பிழிந்து எடுக்கப்பட்ட பொருள் அனைத்தும்
அவிட்டம் இராஜாங்கமான வாழ்க்கையை தரும். சதயம் பூங்கொத்து கள்ளிச்செடி ஒட்டகம் அகத்திக்கீரை பேரிச்சம்பளம் யம தர்மராஜன் திராட்சை கொத்து கொத்துமல்லி கொத்து கொத்தாய் உள்ள அனைத்தும் சதயமாகும். அபார்சான் அபார்ஷன் சித்தியால் வஞ்சிக்கப்படுதல் ஊரல் வியாதி இரக்கம் இல்லை என்று மனதில் கொண்டு சட்டப்படி நடத்தல் காலம் தவறாமல் குற்றத்துக்கு தக்க தண்டனை செக்கு ஆயில் மில் மற்றும் வட்டமடித்தல் முதலியவன. போராட்டாதி நட்சத்திரம் வருவோம். வீரவாள் பராக்கத்தி குபேரன் கேஷியர் ஃபைனான்ஸ் தெரு ரோடு வீதி வட்டி வரவு செலவு டிபாசிட் சேமிப்பு பத்திரம் ஏலச்சீட்டு கமிஷன் சரகு அடகு வைத்தல் மற்றும் ஏலமெடுத்தல் லஞ்சம் மாமா வேலை கையேந்தி பவன் பானிபூரி கடை வீதியில் விற்கும் பொருள்கள் முதலியன பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய ஒரு அம்சமாகும். உத்திரட்டாதி நட்சத்திரம் பஞ்சுமெத்தை அக்னி மூலக்கிரகம் மெஸ்ஸு சமையலறை மடப்பள்ளி திருப்தியாக சாப்பிட்ட பின் நிம்மதியாக தூங்கும் நிலை வேப்ப மரம் வேப்ப இலை அக்னி சட்டி மாரியம்மன் திருப்பதி சாமி சோம்பேறி அதிக உழப்பு அதிக உழைப்பு அளவற்ற செல்வம் கஞ்சத்தனம் எச்சரிக்கை குணம் ஏமாற்றமான வாழ்க்கை இந்த நட்சத்திரத்துக்கு பொருந்தும். ரேவதி நட்சத்திரம் கப்பல் போட் மீன் தொட்டி கடல் மீனவர்கள் கருவாடு செம்படவன் தூண்டில் வலை ஓடம் பாய்மரக் கப்பல் செருப்பு கோயிலின் முன் உள்ள கல்யாண நீருக்குள் வாழ்பவை முள் உள்ளவை பாண்டிய நாடு மீன்வளத்துறை மீன் எண்ணெய் சூசாக்ஸ் பாதுகைகள் நீர்மூழ்கி கப்பல்கள் முதலியன. இதை தெரிந்து கொண்டு தான் இந்த குமாரசாமியத்திலே பலனை நிர்ணயிக்க வேண்டும். இன்னும் நிறையாக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு பாட்டு தான். இதையும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த குமாரசாமி ஜோதிடத்திலே பலன் கூற முடியும். ஆகவே மீண்டும் சொல்கிறேன், யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் சிறப்பான பணிவான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கிய நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் என்பதை பற்றி 27 நட்சத்திரத்துக்கும் போட்டாச்சு. முதலில் கேட்டை நட்சத்திரம் வரை, இன்று மூலம் முதல் ரேவதி வரை போட்டுள்ளேன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நல்லாதரவுடன். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ ஆனால் யூடியூப்பில் போட்டீர்கள் என்றால் அஸ்ட்ரோ தங்கவேல்னு போட்டிங்கன்னா தான் என்னுடைய வீடியோ வரும். எல்லாரும் நல்ல ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ 96 26 33 7 556. நன்றி, வணக்கம், குட் லக்.